Hi students, I am Gopinath, 12th business max, exercise 2.8, question number 8, evaluate integral 0 to pi by 2, square root of 1 plus cos x dx. So first, the integral direct of integral possible kadiyadhu. Ippo first enna seriyina, the 1 plus cos x ikku formula entry pannu. The formula entry pannu na, first namakku formula theriyum. The formula pathina cos 2x nu varum. So cos 2x formula pathina 2 cos square x minus 1 nu varum. So cos 2x formula 2 cos square x minus 1. Ipo nammoda question pathina cos x nu irukudhu ana formula parunga cos 2x nu irukudhu inda 2x ana x nu maathrom alla parunga angle mattum maathunga ipo indathla angle endradhu cos theta theta dhaan 2x a irukudhu ana question la x nu irukudhu appo inda 2x endra x a maanana enna panna inda angle irukla edathla mattum 2 ala divide pandra appo 2 ala divide pandra appo enna aagunadhu idu cos x nu maarum. So cos x is equal to 2 all divide பண்ற இங்க divide பண்ணாதீங்க நான் ஏற்கனவே சொன்னேன் angle இருக்கிற இடத்துல மட்டும் divide பண்ணுங்க அப்படி divide பண்றப்ப என்ன ஆகும்னா angle இங்க இருக்கு that is x that is இது என்ன ஆகும்னா 2 cos square x by 2 னு வரும் ஒரு minus 1 இப்போ ஃபார்முல வைஸ் நமக்கு 1 plus cos x னு வேணும் இப்போ cos x னு இருக்கு எனக்கு 1 வரணும் இந்த minus 1 வெளிய வந்தா plus 1 ஆ மாறும் அப்ப டோட்டலா என்ன பண்ணலாம்னா 1 plus cos x is equal to 2 cos square x by 2 னு போடலாம் நீ எக்ஸாம்ல நீங்க என்ன பண்ணலாம் இந்த அளவுக்கு ஸ்டெப்ஸ் எல்லாம் போட அவசியம் இல்ல சப்போஸ் डायरेक्टली 1 plus cos x is equal to 2 cos square x by 2 னு என்ட்ரி பண்ணிட்டு என்ட்ரி பண்ணலாம் ஆன்சர் கார்டு போட்டுறலாம் இப்போ என்ன பண்றீங்கன்னா இந்த இடத்துல இன்டகிரல் 0 to pi by 2 square root of 1 plus cos x என்னது இங்க ரூட்ல இருக்கு ரூட் என்ட்ரி பண்ணிட்டேன் இங்க 1 plus cos x என்னது 2 cos square x by 2 ங்களா சோ 2 cos square x by 2 dx இந்த டம் ஸ்பிளிட் பண்ணிக்கலாம் ஸ்பிளிட் பண்ணி வெடி போலானே அது இன்டகிரல் 0 to pi by 2 இந்த √2 into square root of cos square x by 2 into dx நெக்ஸ்ட் இன்டே பண்றது பார்த்தினா கான்ஸ்டன்ட் தேவல இந்த ரூட் வெளிய ரிமூவ் பண்றேன் அப்படி ரிமூவ் பண்றப்ப நம்ம என்ன ஆயிடும்னா √2 இன்டகிரேஷன் 0 to pi by 2 ஸ்கொயருக்கு ரூட் கேன்சல் ஆயிடும் ரிமைனிங் நம்ம என்ன கிடைக்கும்னா cos x by 2 மட்டும் தான் கிடைக்கும் into dx இப்ப நெக்ஸ்ட் பாத்தினா இன்டகிரேஷன் ஆஃப் cos x சோ இன்டகிரேஷன் ஆஃப் cos x நம்ம ஃபார்முலா தெரியும் இன்டகிரேஷன் ஆஃப் cos x dx இதோட ஃபார்முலா பார்த்தா நமக்கு என்ன கிடைக்கும் sin x னு நமக்கு தெரியும் ஓகேங்களா சோ இந்த இடத்துல இதை இன்டகிரேட் பண்றப்ப நமக்கு என்ன கிடைக்கும்னா sin x by 2 னு கிடைக்கும் sin x by 2 இந்த ரெ x ஓட கோஎஃபிஷியன்ட் பாத்தினா ஃப்ரண்ட்ல 1 by 2 இருக்குன்னு அர்த்தம் அதனால என்ன பண்ணுங்க இங்க ஒரு 1 by 2 னு எடுத்துங்க நம்ம சில சமலாம் பாத்துるோம் cos 3x னு நிஞ்சீங்களே அப்ப என்ன பண்ணுப்போம்னா sin 3x by 3 சோ நம்ம x க்கு முன்ன என்ன நம்பர் இருக்குதோ அப்படியே டிவைட் கொடுத்துன வரும் இதல டிவைட்ல வந்து 1 by 2 இருக்குதனால இந்த 1 by 2 ரிபீட் பண்ணிரோம் சோ நெக்ஸ்ட் வர இன்டர் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சதனால இந்த லிமிட் இஸ் 0 to pi by 2 நெக்ஸ்ட் இங்க √2 மல்டிபிள் இருக்குது இந்த 1 by 2 மேல எடுத்துடுவாங்க சோ ரெசிப்ரோக்க சேஞ்ச் பண்றப்ப என்ன ஆயிடுனது 2 √2 னு வரும் சோ 2 இந்த 2 மேல வருது அப்ப 2 √2 னு கிடைக்கும் நெக்ஸ்ட் பாத்தீனா லிமிட் என்ட்ரி பண்றேன் so x க்கு லிமிட் அப்ளை பண்றப்ப pi by 2 so அப்ப டோட்டல் என்னன்னா sin x க்கு லிமிட் pi by 2 அடங்க 2 இருக்கு அப்ப டோட்டல் இது pi by 4 னு மாறும் நெக்ஸ்ட் லோயர் லிமிட் அப்ளை பண்ற மிடில்ல 0 சாரி மிடில்ல மைனஸ் நெக்ஸ்ட் x க்கு லிமிட் 0 என்ட்ரி பண்றேன் அப்ப அப்ளை பண்றப்போ sin 0 by 2 னு கிடைக்கும் 0 by 2 is 0 sin 0 வேல்யூ 0 so டோட்டலா பாத்தீங்கன்னா நமக்கு என்ன கிடைக்கும் sin pi by 4 வேல்யூ மட்டும் என்ட்ரி பண்ணனும் இப்போ தேஃபோர் பார்த்தீங்கன்னா இதை 2 இன்ட்டு ரூட் 2 சைன் பை பை 4 வேல்யூ பார்த்தா 1 பை ரூட் 2 கிடைக்கும் இப்போ டோட்டலாக பார்த்தீங்கன்னா ரூட் 2 ரூட் 2 கேன்சல் பண்ணிடலாம் ஸோ நமக்கு ஒன்லி ஆன்சர் நமக்கு என்ன கிடைக்கும் இந்த சம்மோட ஆன்சர் வந்து 2 கிடைக்கும் ஸோ இவ்வளோ தான் சம்மோட ஆன்சர் தேங்க்யூ